வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் மார்வல் ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கால் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அனௌன்ஸ் பண்ண எல்லா படங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் கேஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு புது நேமாக இருக்க இட்டர்னல்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்டர்னல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உண்மையில சொல்ல போனோம்னா ரொம்பவே ஓவர் பவர்டு கேரக்டர்ஸ். இவங்களை பற்றி ஆல்ரெடி நான் ஆரிஜின் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி ரூமராக இருந்துட்டு நம்ம இட்டர்னல்ஸ் மூவியை பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம ஏஞ்சலினா ஜோலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இட்டர்னல்ஸ் மூவியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன கதை பேஸ் பண்ணி இருக்கும்போது அந்த இட்டர்னல்ஸோட கேரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த படத்தோட கேஸ்ட் டீட்டெயில் வந்து பார்க்கும்போது இந்த படத்தை ஆக்சுவலாக நம்ம க்ளோயி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க முன்னாடி டைரக்ட் பண்ண எந்த ஒரு படமுமே நான் வந்து பார்த்ததில்ல. ஐ மீன் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ பாசிபிளி இதுதான் அவங்க இன்வால்வ் ஆகிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருக்கணும். ஆல்சோ மார்வல் மூவி எடுக்கல நான் ரொம்பவே ஆவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிளி இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இட்டர்னல்ஸை இந்த கேஸ்ட் லிஸ்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான் சொல்ல முடியும், ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் சொல்லிடலாம். நம்ம அவெஞ்சர்ஸே ஃபஸ்ட்டு வரும்போது 6 பேர் தான் வந்தாங்க. ஸோ இட்டர்னல்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 8 பேராக வராங்க. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் ஃபஸ்ட் நம்ம கேஸ்ட் டீட்டெயில் பார்த்துட்டு பிளாட் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே நம்ம ரிச்சர்ட் மேடன் வந்து பார்த்தீங்கன்னா இக்காரிஸ் அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இக்காரிஸ் பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இட்டர்னல்ஸில் இருக்க ஒரு ஹீரோ மாதிரி. அவர் வந்து லீடர் கிடையாது, ஒரு ஹீரோ தான், ஒரு சோல்ஜர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த ஸ்டோரியை வந்து முன்னுக்கு தள்ளுறது இக்காரிஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இட்டர்னல்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னா 35,000 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களாம், நம்ம எர்த்துலேயே இருக்காங்களாம். அப்படியான இந்த மாதிரி நம்ம தானோஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நான் தனி இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இட்டர்னல்ஸ் வந்து இந்த 35,000 இயர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாவுன்னே ஒன்றும் கிடையாது. இம்மோர்டல்ஸ் அவங்களை கிரியேட் பண்ணது நம்ம செலஸ்டியல்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் பவர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கர்பி வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு காரணத்தினால மொத்தம் 100 இட்டர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டியல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 100 பேரில் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்லஸ் வந்து நான் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே காமனான பவர் தான் இருக்கும். பட் அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸில் வந்து வித்தியாசமான ஒரு ஃபார்மில் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ நம்ம இக்காரிஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா இட்டர்னல்ஸுக்கும் காமனான பவர் தான் இருக்கும். அவங்களோட அந்த தாட்ஸ், அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ்லாம் மாறும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குமைல் நாஞ்சியானி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோ அப்படிங்கிற ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்து கிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமுராய் மாதிரி வருவார். ஆல்சோ ஒரு ஏஷியன் டைப்பில் இருப்பார். ஸோ அவருக்கு ஆக்சுவலாக குமைல் நாஞ்சியானி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டி கொடுத்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் லாரன் ரெட்லாஃப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃப் சூப்பர் ஹீரோ, அதாவது காது கேட்காத ஒரு சூப்பர் ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் செய்யப்படுறாங்க. ஆல்சோ இவங்க ஒரு ஜெண்டர் ஸ்வாப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ காமிக்ல இவங்க வந்து மக்காரே அப்படிங்கிற ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இட்டர்னல்ஸ் மூவியில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மக்காரே ரோல் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல், ஸோ மேல் கேரக்டர் வந்து இந்த மாதிரி மூவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டராக கொண்டு வராங்க. இந்த மாதிரி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய தான் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன்ஷியன் ஒன் காமிக்ல வந்து மேலே இருப்பாங்க, மூவியில் வந்து ஃபீமேல். அதே மாதிரி கோஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ல வந்து மேல், மூவியில் வந்து ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மாறி இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ல மெக்காரி ரோலை வந்து மூவியில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெக்காரி ரோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரால் வேகமாக ஓட முடியும், ஒரு ஸ்பீட்ஸ்டர் மாதிரி, நம்ம ஃப்ளாஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பிரையன் டி ஹென்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டோஸ் அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இட்டர்னல்ஸ்லேயே அதிக புத்திசாலியானவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டோஸ் தான். ஸோ அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலியால என்ன பண்ணுவாங்க, வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இட்டர்னல்ஸ்க்கு வெப்பன்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறது நம்ம ஃபாஸ்டோஸோட வேலை. அதுக்கப்புறம் சால்மா ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜாக் அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஜெண்டர் ஸ்வாப். ஸோ காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர், மூவியில் வந்து ஃபீமேல் கேரக்டராக மாற்றிருக்காங்க. ஸோ ஏஜாக் தான் இந்த மொத்த இட்டர்னல்ஸோட லீடராக வர போகிறாங்க. ஏஜாக்கோட ஸ்பெஷாலிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாரோட பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சொல்லியிருக்கேன். பட் நம்ம ஏஜாக்கால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் கூட வந்து பேச முடியும். அந்த செலஸ்டியல்ஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, பிளாட் டீட்டெயில்ஸ் அப்போ வந்து நம்ம கிளியராக வந்து பேசிடுவோம். அதை யாரையும் தவிர்த்து இந்த லீடர் ஏஜாக்கால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் கூட வந்து பேச முடியும். அதுக்கப்புறம் லியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறதுலே, அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த இட்டர்னல்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப யங்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் தான். ஸோ அந்த சின்ன சில்வன் வேலைகள்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரைட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டான்லி வந்து பார்த்தீங்கன்னா கில்கமேஷ் அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ கில்கமேஷ் பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பலசாலி. பட் அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸை வச்சே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ தன்னோட எண்ணத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. காரணத்தினால இட்டர்னல்ஸ் எல்லாரையும் இவர் வந்து ஒரு அவுட் காஸ்டாக, அதாவது ஊரை விட்டு வெளில போடான்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ கில்கமேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸுக்கு ஒரு வில்லனாக தான் இருந்திருக்காரு. ஸோ பாசிபிளி எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இட்டர்னல்ஸ் படத்தோட வில்லனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்கமேஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லவரை வந்து கெட்டவராக மாறின அந்த கதை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் மார்ரோ வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்தார், அதுக்கப்புறம் கடைசியில் கெட்டவராக மாறினால அதே மாதிரி கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஏஞ்சலினா ஜோலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செர்சி அப்படி ரோல் ப்ளே பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்த்தேன், அதாவது ஹீரோயின் ரோல். பட் இப்போ வந்து தீனா, அதாவது ஒரு வாரியர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வண்டர் வுமன் மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ வேற நம்ம வண்டர் வுமனை கோல்டன் ஈகிள் ஆர்மராக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஸோ தீனா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சலினா ஜோலி வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் நம்ம இக்காரிஸோட லவ் இன்ட்ரெஸ்டான செர்சி அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோம்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ பாசிபிளி இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஏன்னா மொத்தம் 100 இட்டர்னல்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த படத்தோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் கர்பியோட அந்த கான்செப்ட் வச்சு தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இக்காரிஸ், அதாவது அந்த மேடன், இந்த படத்தோட பிளாட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பிகாஸ் அவர் வந்து நீல் கேம் எழுதின அந்த காமிக் சீரிஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னடா உளறிட்டு இருக்க, சிம்பிளாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஈஸி தான். நம்ம ஜாக் கர்பி என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி எர்த்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம செலஸ்டியல்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து மொத்தம் 3 பேரை வந்து படைச்சாங்க. ஒன்று டீவியன்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் சாதாரண ஹியூமன்ஸ், அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸ். ஸோ டீவியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ், இட்டர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவலில் இருக்கவங்க. அப்புறம் பல்லாயிரம் வருஷம் கழிச்சு திருப்பி அந்த செலஸ் வந்து உலகத்துக்கு வந்து பார்க்கும்போது யார் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காங்களோ அவங்கள தவிர்த்து மீதி இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான். ஸோ அந்த வகையில் ஆக்சுவலாக நம்ம எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து அதிகமாக ட்ரைவ் ஆகிருக்கு. அந்த காரணத்தினால நம்ம செலஸ்டியல்ஸ் டீவியன்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு இந்த இட்டர்னல்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வேற ஒரு உலகத்துக்கு வந்து போயிடுவார். ஏன்னா இட்டர்னல்ஸ் எல்லாருமே ரொம்ப ஓவர் பவர்டு, அதே மாதிரி இம்மோர்டல்ஸ் ஆகவே மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஜாக் கர்பி சொன்ன கதை. பட் நம்ம மேடன், ரிச்சர்ட் மேடன் சொன்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் டீவியன்ஸோட தொல்லை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் ஹியூமன்ஸ் எல்லாம் த்ரைவ் ஆக முடியல. அதனால் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம செலஸ்டியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்டர்னல்ஸை இந்த உலகத்துக்கு வந்து அமுச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தை காப்பாற்ற வந்து அந்த 100 சூப்பர் ஹீரோஸ் தான் இட்டர்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வகையில் நம்ம இட்டர்னல்ஸ் எல்லாருமே ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இட்டர்னல்ஸ் கை அளவு தான் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. அந்த காரணத்தினால ஈஸியாக எர்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ முடியுது. ஸோ ஸ்டில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இம்மோர்டல்ஸ். ஸோ ஸ்டில் அவங்க வந்து எர்த்தில் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஃபியூச்சரில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். இந்த படம் ப்ரீக்குவலாக சீக்குவலாக அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதாவது என்கேமுக்கு அப்புறம் நடக்குதா, என்கேம் முன்னாடி நடக்குதா, அந்த 35,000 வருஷம் அந்த காலகட்டத்தில் நடக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லப்படலை. ஸோ அந்த வகையில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போ தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு 2 ஸ்டோரி பிளாட் வந்து இருக்குது. அவங்க சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ எதை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ இப்படி இருக்க சமயத்தில் அந்த காமிகான் பேனலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் ஆர்ட்டை வந்து ஒன்று லீக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செலஸ்டியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உயிரோடு இருக்க செலஸ்டியல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே செத்து போன செலஸ்டியல் தான் பார்த்துருக்கோம். நோவேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த செலஸ்டியலோட தலைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோவேரே இருக்கும். அதே மாதிரி நம்ம கலெக்டர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியலில் காமிப்பார். இவர் ஆக்சுவலி இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசான் த சர்ச்சர். இவரும் ஒரு செலஸ்டியல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ ஈகோவும் ஆக்சுவலாக ஒரு செலஸ்டியல், பட் ஒரு பிளானட் வடிவத்தில் இருப்பார். அவருக்கே இந்த மாதிரி கை கால் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈகோ வந்து தனக்கேற்ற ஒரு ஃபார்ம் வந்து அவரே உருவாக்கிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு தேவையான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டு. ஸோ பிளானட் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாறி இருக்காரு. ஸோ மற்ற செலஸ்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கேற்ற ஒரு ஃபார்ம் வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி தான் அந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. காமிக்கில் வந்து நம்ம ஒன் நம்பர் வால் பார்த்தீங்கன்னா எல்லா செலஸ்டியல் வந்து கிரியேட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிக்குக்கும் மூவிக்கும் மாறி தான் வருது. ஸோ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த செலஸ்டியலோட ஆரிஜின் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ பாசிபிளி நம்ம ஈகோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 35,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிரோடு தான் இருந்திருக்காரு. ஸோ பாசிபிளி நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லும் போதே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டர்னல்ஸ்குள்ளே வந்து இருக்குது. ஸோ பாசிபிளி இந்த ஃபேஸில் நம்ம அவெஞ்சர்ஸ் அந்த படம் இல்லாத அந்த ஒரு குறையை வந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸ் வந்து தீர்த்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2 வருஷத்துலேயே ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்க சமயத்தில் இதை பற்றி பேசுகிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ ஏன் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இட்டர்னல்ஸ் இப்போ எங்கே இருக்கிறாங்க, எர்த்தில் தான் இருக்காங்களா, எர்த்தில் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னும் உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கேள்விகளோ இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக சொல்லியிருந்தா அதையும் கீழே சொல்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதை எப்படி பிடிச்சிச்சுன்னா லைக் கமெண்ட் விஷயம் உங்களை தன்னில் ஒரு ஆஸ்மார வீடியோ மீட் பண்ணி அதிகம் ஹேவ் ஃபன் கேஸ்.